திருப்பாறை முதல் பாசுரம் விளக்கம் காணப் போகிறோம். மார்கழி திங்கள். திங்கள் என்று சொன்னால் மாதம். சந்திரன் கதியை வைத்து கணக்கிடப்படுவதால் திங்கள் என்று வழங்கப்படுகிறது. மார்க சீரிசம் என்ற வடமொழியினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு மார்கழி. மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று இந்த நாள் வருகிறது. ஆகவே மார்க சீரிசம். நம் பெரியவர்கள் சில நட்சத்திரங்களை பௌர்ணமியோடு இணைத்து விழா கொண்டாடி வருகிறார்கள். சித்திரையில் பௌர்ணமி வரும் பொழுது சித்ரா பௌர்ணமி, வைகாசியில் பௌர்ணமி இணையும் பொழுது விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார். நல்ல சேவை. ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடிய நாளில் நல்லவாகலாம். ஆடியில் கஜேந்திர மோட்சம் பௌர்ணமியில், ஆவணியில் அவித்தம் ஆவணி அவித்தம். இப்படி விழாக்களை அமைத்த நம் பெரியவர்கள் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பௌர்ணமிகளில் விழாக்களை அமைக்கவில்லை. ஏனென்றால் புரட்டாசியும் ஐப்பசியும் மழைக்காலம் ஆகையினாலே மக்கள் இயற்கையினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த இரண்டு மாதங்களை தவிர்த்திருக்கிறார்கள். மறுபடியும் கார்த்திகை மாதம் வரும் பொழுது திருக்கார்த்திகை விழா நடைபெறுகிறது. அன்று சொக்க பனை ஏற்றுதல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிகழ்ச்சிக்கு அடிப்படை என்ன தெரியுமா? பகவானே, புரட்டாசி ஐப்பது இரண்டு மாதங்கள் உம்மை சேவிக்கும் பேறு இல்லாமல் நாங்கள் இருளிலே கிடந்தோம். இனி வரும் காலங்களில் உன்னை நாங்கள் சேவிக்கப் போகிறோம். ஒளி திறந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக தொக்கப்பனை ஏற்றுகிறார்கள். இரண்டு மாதம் எம்பெருமானை நினைக்காமல் இருந்ததனாலே இருள் சூழ்ந்திருந்த வாழ்க்கை மீண்டும் ஒளிபெற வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதத்திலே இவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். விளக்கு ஏற்றுவது என்பது ஒரு நல்ல சம்பிரதாயம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் பின் மாலை பொழுதாகிய விடியற்காலையில் எம்பெருமான் சந்நிதியில் திருவிளக்கு ஏற்றி திருப்பாவையை சேவிக்க வேண்டும் என்பது மரபு. விளக்கை ஏற்றுகின்ற நாம் அந்த விளக்கை ஏற்றுவதின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விளக்கு என்பது மெய் வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து முகங்களை கொண்டதாகிய நம் சரீரம். இது ஒளியுடன் இருக்க வேண்டும். விளக்கை ஏற்றுவதற்கு என்ன வேண்டும்? எண்ணெய் வேண்டும். நல்லதை எண்ணு, நல்லவர்களை எண்ணு, நல்ல தங்கத்தை எண்ணு. இப்படி எண்ணெய் 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 கிடைத்து விடுகிறது. எண்ணெய் இருந்தால் போதுமா? திரி வேண்டும் அல்லவா? நல்லதை நாடி திரி, நல்லவைகளை நாடி திரி, நல்ல ஞானத்தை நாடி திரி என்று திரி 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 என்று திரி வந்து விடுகிறது. எண்ணெயும் திரியும் இருந்தால் போதுமா? அது பற்றவும் வேண்டும். நல்லவர்களை பற்று, நல்லவைகளை பற்று, நல்ல ஆச்சாரியனை பற்று. பற்றினால் மட்டும் போதுமா? அது எரிய வேண்டும். நான் என்னும் அகந்தை எரிய வேண்டும். இந்த பெரிய தத்துவத்தை விளக்குவதுதான் விளக்கு ஏற்றுதல். ஏதோ குறை இருளை போக்குவதற்கு ஏற்றுகிறோம் என்று ஒரு சம்பிரதாயமே தவிர அதன் உள்பொருள் இதுதான்.
மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கிறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மதி என்றால் சந்திரனுக்கு பெயர் உண்டு, பௌர்ணமி நாள் என்று ஒரு பதம். சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். நாள் நன்னாள், நிறைந்த நன்னாள், மதி நிறைந்த நன்னாள் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். நாள் என்பது உலக உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவானது. இரவும் உண்டு, பகலும் உண்டு. நன்னாள் என்பது மனிதர்களின் வாழ்க்கையிலே வருகின்ற நாள்கள் தான் நன்னாள்கள். ஏனென்றால் இறை உணர்வோடு எழுந்திருக்கிறான், இறை உணர்வோடு படுக்கிறான். ஆகவே இறை உணர்வோடு சம்பந்தம் உள்ள நாள் நன்னாள். நிறைந்த நன்னாள் என்பது அந்த இறைவனின் புகழை ஆச்சாரியன் மூலம் கேட்டு தெளிவு பெறுதல் இருக்கிறதே, அது நிறைந்த நன்னாள். மதி நிறைந்த நன்னாள் என்பது எனக்கு உள் ஒளியை பெருக்கும்படி செய்த ஒரே விளக்கு, நல் விளக்கு என் ஆச்சாரியன் தான் என்று வாழ்வது. பொதுவாக தமிழை பிரித்து பிரித்து பொருள் சொல்வது என்பது தமிழ் வல்லுநர்களுக்கே உரிய ஒன்று. திருப்பாவைக்கு உரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல தமிழிலே உரை சொல்ல வேண்டுமே தவிர, திருப்பாவைக்கு உரை சொல்லுகிறேன் என்று பெயர் வைத்துக் கொண்டு வடமொழியிலேயே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருப்பது அத்தனை பொருத்தமல்ல. மதி நிறைந்த நன்னாள், இந்த மதி நிறைந்த நன்னாளாகிய மார்கழி பௌர்ணமி கூடிய இந்த மாதத்தில் நாம் எம்பெருமான் கண்ணனை நினைத்து நோன்பு இருக்கிறோம். ஒரு சிலர் தெரியாதனமாக இந்த மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். மன்னிக்க வேண்டுகிறேன், இது வீடு உடை மாதம். வீடு என்றால் பெருமை, பெருமை பொருந்திய மாதம். 11 மாதங்கள் நமக்காக நாம் வாழ்ந்தாலும் ஒரு மாதம் இறை உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை பரப்புகின்ற ஒரு உன்னத மாதம். எனவேதான் இந்த மாதத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவோடு இணைந்து உயர் திருமணம் நடைபெறுகின்ற மாதமாகினாலே, இது ஆத்ம திருமண மாதமாகினாலே, சரீர சம்பந்தத்தினாலே ஏற்படுகின்ற திருமணம் தேவையில்லை என்று பெரியவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த மார்கழி திங்கள் அது நிறைந்த நன்னாள். நீராடப் போகிறீர்கள். இங்கே நீராடுதல் என்று சொன்னால் ஆற்றிலோ அல்லது சமுதிரத்திலோ சென்று நீராடுவது அல்ல, பகவத் குணானுபவம் பெறுதல், அதுதான் நீராடுதல். தமிழ் புலவர்கள் இதன் சுனை ஆடல் என்று சொல்லுவார்கள். பகவான் ஒரு பெரிய தடாகம் போன்றவன். நீர் நிறைந்திருக்கிறது, கருணை நீர் நிறைந்திருக்கிறது. நீர் நிறைந்து இருக்குமேயினால் அதில் பாசம் இருக்கும். கருணை இருக்குமானால் அங்கு பாசம் இருக்கும். பாசையின் நிறம் எம்பெருமான் திருமையை பச்சை மா மலை போல் மேனி கமலவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரதேவே ஆயிரம் கோவிந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியும் வேண்டேன் அரங்கமா நகருடானே சொல்றது புரியாழ்வார். அவன் ஒரு பச்சை குளம். குளம் என்று சொன்னால் தாமரை இருக்க வேண்டுமே என்று ஒருவர் கேட்டார். அவனது கண்கள் தாமரை, அவனது கைகள் தாமரை, அவனது திருவடிகள் தாமரை. அவனுடைய தாமரை கூழ் காடு பூத்தது போல் இருப்பவன் அவன். குளம் என்று சொன்னால் அதில் மீன்கள் இருக்க வேண்டுமே என்று ஒருவர் கேட்டார். எம்பெருமானின் திருக்கண்கள் மீன்கள் போன்றவைகள். ஆகவே மீன்கள் கண்களாகின்றன. தாமரை குளம் என்று சொன்னால் அது தாபத்தை போக்க வேண்டுமே என்று சொன்னவுடனே
உடல் தாபம் உள்ள தாபம் இரண்டையும் போக்குகின்ற மிகப்பெரிய தடாகம் எம்பெருமான் கண்ணன் என்னும் தடாகம். அந்த கண்ணன் என்னும் குணக்கடலில் நாம் மூழ்க வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். நீராட போதுவீர் போதுமினோ. இவரது தகப்பனார் எம்பெருமானை சேவிக்க வருபவர்களை இரண்டு வகையாக பிரித்தார். ஒரு சாரார் எம்பெருமானுடைய மருளுக்காகவே வருகிறார்கள். மற்றொரு சாரார் கோவிலிலே கொடுக்கப்படுகின்ற பிரசாதத்திற்காக வருகின்றார்கள். இந்த இருவர்களே முதலிலே இருப்பவர்களை வரவேற்கின்ற பெரியாழ்வார் கேவலம் சாப்பாட்டிற்காக வருகின்றவர்களை தன் இனத்திலே சேர்ப்பதில்லை. ஆனால் எங்கள் நாச்சியார் பார்த்தார், எல்லோரும் வாருங்கள், எதற்காக வேண்டுமானாலும் வாருங்கள், நாங்கள் கடைகளை வைத்திருக்கிறோம், மாவீர மாதம் முழுவதும் திறந்து வைத்திருக்கிறோம், வர வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதும், பாழாற்பட்டு வென்றிருள்ளீர்கள் என்று தகப்பனார் சொன்னதிலேயே இவருக்கு ஒப்புதல் இல்லை. எல்லோரும் வர வேண்டும், நீராட போதுவீர், இச்சை இருப்பவர்கள் அத்தனை பேரும் வாருங்கள், போதுவினோ மேலிடையே ஆச்சரியமான ஆபரணங்களை அணிந்தவர்களே, அழகிய பெண்களை நீங்கள் வாருங்கள். பெண் என்று சொல்லும் பொழுது ஜீவாத்மாவின் மென்மையை குறிக்கிறது. மென்மைக்கு உரியது மென்மை. ஆகவே பெண் என்று சொல்லும் பொழுது ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மென்மையானவர்கள், மென்மையான இதயமுடையவர்கள். எனவேதான் மெல்லியவாள் என்ற பெயர் பெண்களுக்கு உண்டு. இந்த மென்மையான உள்ளம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எது ஆபரணம் தெரியுமா, சிறந்த ஆபரணம் எதை தெரியுமா, சமம் தமம் என்ற இரண்டும், அதாவது மன அடக்கம் புலனடக்கம் ஆகிய இரண்டும். இந்த இரண்டையுமே அழகாக அணிந்து கொள்கின்றன ஜீவாத்மாக்களே. நேரிலேயே போதுமினோ, மாதிரி மாதம் வந்திருக்கிறது, எம்பெருமான் கண்ணனை குறித்து நோன்பெடுக்க போகிறோம், நோன்பிருக்க வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதும், அந்த எண்ணம் இருக்க மாத்திரம் வந்து சேருங்கள் என்று அனைவருக்கும் விடுப்பு. அதன் பிறகு இந்த நோன்பின் நாயகன் யார் தெரியுமா? இந்த நோன்பின் நாயகன் எம்பெருமான் கண்ணன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த கண்ணன் யார் தெரியுமா? பசும்புல் அழுந்தும்படி காலை வைக்க பயப்படுகின்ற அந்த கோபன். அந்த பசும்புல்லிலே இருக்கின்ற பிராணிகளுக்கு கூட ஜீவன்களுக்கு கூட தொல்லை கொடுக்க கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் உள்ள அந்த நந்தகோபன் எம்பெருமான் கண்ணன் ஆயர்பாடியிலே அவதரித்த பொழுது அவன் வாழ்ந்த காலத்திலே எம்பெருமான் கண்ணனுக்கு மண்ணிலே இருக்கின்ற புழு பூச்சிகளாலும் கூட தொல்லை வரக்கூடாது என்பதற்காக அவற்றையும் அழிப்பதற்கு கையிலே கூர்மை முந்திய வேலை ஏந்தியவனாக இருப்பவன் கூறுவையர் கொடுந்துடைய நந்தகோபன் குமரன். எம்பெருமான் கண்ணனுடைய திவ்ய மங்கள சுரூபத்தை தினமும் அனுபவித்து அனுபவித்து மகிழ்ந்தவள் யசோதை. கண்ணி ஏதார்ந்த கண்ணி, கண் படைத்த பயன் என் அப்பன் கண்ணனை காண்பது, காது படைத்த பயன் என் அப்பன் கண்ணனின் கதைகளை கேட்பது, கால் படைத்த பயன் என் அப்பன் இருக்கும் இடத்தை வளம் வருவது, கைகள் படைத்த பயன் என் அப்பனுக்கு அச்சதை செய்வது, இஸ்வே கேட்டைய கேசவம் முதலிருக்கும் எம்பெருமானியே இல்லை அவனுக்காக நாம் என்ற எண்ணம். எனவே சதாகரமும் அந்த கண்ணனையே பார்த்து 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 அகமகிழ்ந்த ஒரு ஜீவன் உண்டு என்று சொன்னார் யசோதைதான். ஏதார்ந்த கண்ணி யசோதை, இளஞ்சிங்கம், தார்மேலி சங்கன், நீல மேக சாமல வண்ணனான எம்பெருமான், கதிர் மதியம் போல் முகத்தான், அவரது ஒரு கண்களிலே திக்ஷன்யம் இருக்கும், ஒரு கண்ணிலே கருணை இருக்கும், சூரியனை போன்று ஒரு கண், சந்திரனை போன்று ஒரு கண்,
சூரியனையும் சந்திரனையும் தன் கண்ணாக வைத்திருப்பவரவன், கதிர் மதியம் போல் முகத்தான் யாதிரியமானவன் நாராயணனே, அவன் வேறு யாரும் அல்ல நாராயணனே, நமக்கே பரவிருவான். கை முதல் எதுவும் இல்லாத சாதாரண ஆயத்தங்களாக இருக்கின்ற நமக்கே நாம் இந்த நோன்பிருந்து எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க வல்லவன் என்று சொல்லி முதல் பாசுரத்திலே அனைவரையும் அழைக்கிறான். தமிழ் பாசுரங்களை அண்மையப்படுத்தி பொருள் காண வேண்டும். இந்த கண்ணன் யார் தெரியுமா? பூர்வேர் கொழுந்தொழிலிருந்த கோபன் குமரன் நாராயணனே, ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நாராயணனே, தார்வேணி செங்கன் கதிர்மதியம் பொறுமுகத்தான் நாராயணனே, நமக்கே பறை பெறுவான் நாராயணனே என்று அன்மையப்படுத்த வேண்டும். மற்றொரு வகை, பூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரனே நாராயணன் என்று சொன்னதை நாராயணனே குமரனானான், அந்த நாராயணனே ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கமானான், அந்த நாராயணனே கதிர்மதியம் போல் முகத்தை உடையவனாயிருக்கிறான். எனவே அந்த நாராயணன் என்னும் பழம்பொருள் இருக்கிறானே, அவனை குறித்து நாம் நோன்பு இருக்கிறோம். எனவே இந்த நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளலாம், இச்சை மாத்திரம் போதும் என்று முதல் பாசுரத்திலே சாக்ஷாத் நாராயணனே பலன், நாம் அவனுக்கு நிலையடியோம், அவனை போற்றி புகழ்வது நமது கடமை, எனவே போற்றுவோம், வாருங்கள் வாருங்கள் என்று எங்கள் நாச்சியார் அழைக்கிறார். உள்ளுரை பொருள் என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. உள்ளுரை பொருள் என்று சொன்னால் துவரி பொருள், வெளிப்படையாக தெரியாமல் உள்ளே பொதிந்து கிடக்கும் ஆழ்பொருள், அப்படி ஒரு அணுகுமுறை உண்டு. அந்த அணுகுமுறைப்படி முதல் பாசுரத்தில் சாக்ஷாத் நாராயணன் ஆச்சாரியன் நாம் இப்பொழுது அத்தியன காலமாகியனாலே வேதம் அத்தியனம் பண்ண முடியாது. வேதம் அத்தியனம் பண்ண முடியாத காலங்களில் வேத சாரமான ரத்தத்தில் போன்ற விஷயங்களை ஆச்சாரியர் பக்கத்திலே இருந்து பாலக்ஷேபமாக அனுபவிப்பது வழக்கம். நாம் சமம் தமம் ஆகிய குணங்களை உடையவர்களாய் ஆச்சாரியன் குணங்களை பாடி ஆச்சாரியன் இருக்கும் இடத்துக்கு சென்று காலக்ஷேபம் பண்ணலாம் வாருங்கள் என்று அழைப்பது போலவும் ஒரு உள் உற்பொருள் இருக்கிறது. இந்த ஆச்சாரியன் யார் தெரியுமா? அன்று நந்தகோபன் மகனாய் யசோதை மகனாய் தார்மேனியனாய் தமிழ்மதியம் முகத்தனாய் அவதாரம் செய்தானே ஜெகதாச்சாரியன் சாக்ஷாத் நாராயணன், அவன்தான் இப்பொழுது நமக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். சாக்ஷாத் நாராயணோ தேவா, ஆச்சாரியனாக இருந்திருக்கிறான், நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறான். இப்பொழுது நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த காலக்ஷேப கோஷ்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பது போலவும் ஒரு துவனிப்பொருள் உண்டாகின்றது. அது மட்டுமல்ல, காலக்ஷேபம் பண்ண உடனே பார்வர் புகழ இந்த உலகிலே இருப்பவர்கள் இந்த சுவாமி யாரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணார், இவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று நாம் காலக்ஷேபம் பண்ணாதது, அந்த காலக்ஷேபத்தினால் இந்த பயன், இவைகள் எல்லாம் ஊர்முகிற வேண்டும், உலகமுகிற வேண்டும், ஊர்முச்ச வேண்டும், உலகம் வச்சு வேண்டும், வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று அழைப்பதாகவும் உள்பொருள் உண்டு.